ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். திஸ் இஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் ரம்யா. இன்றைக்கி நம்ம ஆட்டோட குடல் குழம்பு, போட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மட்டன் வேக வைக்கிற மாதிரி குக்கரில் வேக வச்சு இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்லாம் போட்டு நல்ல வாசனையாக சூப்பராக எம்மியாக இட்லிக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான ஸ்டெப் வாஷ் பண்ணுறது, அதனால் ஃபஸ்ட்டு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கடையில் கட் பண்ணியே வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்படி பைப்பு மாதிரியும் கொஞ்சம் லெதர் மாதிரி இருக்கும். இதோடு சேர்த்து நுரையீரலும் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த லெதர் மாதிரி இருக்கிறத க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் காமிச்சு கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு பின்னாடி இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் சுரண்டி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பைப் மாதிரி இருக்கிறது குடல், அதுக்குள்ளே அழுக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தண்ணியில் காமிச்சு இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒவ்வொரு குடல் அந்த பைப் மாதிரி இருக்கிறத உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். திருப்பியும் செக் பண்ணிவிட்டு எதுலையாவது பிளாக்காக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நுரையீரலை கழுவிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வளசி நாலஞ்சு வாட்டி கழுவிக்கோங்க. கண்டிப்பாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்மெல் வந்து சமைச்சதுக்கப்புறமா தெரியாத மாதிரி இருக்கும். பாருங்கள், நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இவ்வளோ கிளியராக இருக்கணும். அந்தளவுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி சுடு தண்ணியிலையும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நுரையீரலுக்கு நடுவில் இருக்கிற அந்த பைப் மாதிரி. நம்ம போட்டியை ஒரு வாட்டி சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாச்சு, ரெண்டாவது வாட்டியும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நுரையீரலையும் சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள், நாலு தக்காளி, மூணு வெங்காயம், அரைமுடி தேங்காய், இஞ்சி பூண்டு கொஞ்சம், கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் அரைவேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம திருப்பி குக்கரில் வேக வைக்க போகிறோம், அதனால் கடலைப்பருப்பு இந்தளவுக்கு வேக வச்சிங்கன்னா போதும். இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒன்றரை ஸ்பூன் மிளகு, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், சின்ன பீஸ் பட்டை ரெண்டு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஜீரணமும் ஆகும், அதே சமயத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஃபஸ்ட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து மட்டன் மாதிரி நிறையா நேரம் வேகும், அதனால் குக்கரில் வேக வச்சுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சது, இஞ்சி பூண்டோட சேர்த்து மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சிருக்கோம். அதையும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மஞ்சத்தூளும் போட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம், அப்போவே தக்காளிலாம் வெந்துடும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த போட்டி சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு தடவை நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த போட்டி. அதுக்கப்புறம் அதே மாதிரி நுரையீரலும் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி சுடுதண்ணிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு, நீங்கள் மட்டனுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதை விட 2 விசில் அதிகமாக உங்கள் குக்கரில் விட்டு வேக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ரெடியாக இருக்குது, தேங்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. குக்கர்லேருந்து விசில் வரதுக்காக வெயிட் பண்ணலாம். என்னோடய விசிலில் நான் 6 விசில் விட்டேன். 6 விசில் விட்டதுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் தேங்காய் அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கு. திருப்பி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு, அடுப்பை பற்ற வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ, மிளகா தனியா சேர்ந்த மிளகாத்தூள் நான் வந்து இன்றைக்கி 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து நிறையா குழம்பு செஞ்சுருக்கனால 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக போதுன்னா நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன். புதினா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். பெப்பர் கூட போட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா பெப்பரும் கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், ரொம்ப நிறையா தேங்காய் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப குழம்பு ஜப்புன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அளவான தேங்காயே போடுங்க. பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது குழம்பு. கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்கனால நல்லா திக்னஸாக இருக்குது. கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், அது வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கொதிச்ச உடனே நம்ம இன்னொரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு 2 கிராம்பு, சோம்பு 1/4 ஸ்பூன், பட்டை கிராம்பு 2, அப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். லாஸ்ட்டில் இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும். திருப்பி பெப்பரும், பெப்பர் நிறையா சேர்த்திக்கோங்க, அது வந்து நல்லது உடம்புக்கு. யூஸ்வலாக நான்வெஜ் செய்யும் போது பெப்பர் நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லியோட காலையில் டிஃபனுக்கும் மதியானம் லன்ச்சுக்கு ரைஸோடையும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம், தப்பு இல்லை. நல்லா நிறையா விசில் விட்டு மட்டன் வேக வைக்கிற மாதிரியே நல்லா வேக வைங்க, சூப்பராக யம்மியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.